வணக்கம் மோட்டோஃபேம். ஆல்ரெடி நம்ம வந்து நம்மளோட ஸ்வாட் அனாலிசிஸ் எபிசோட்ஸ் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தோம்னா மாருதியோடது, டாட்டா, ஹோண்டா, ஹுண்டே, மஹேந்திரான்னு நிறைய எபிசோட்ஸ் ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். அந்த எபிசோட்ஸ் நீங்கள் இதுவரைக்கும் பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து பிளேலிஸ்டோட லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் பாருங்கள். இப்போ இந்தியாவில் நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க. அதில் ஒவ்வொரு மேனுஃபேக்சரோட ஸ்வாட், அதாவது ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்ட்ரெட்ஸ், அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அதை ஒரு கண்டென்ட்டாக பண்ணுறது தான் அந்த ஸ்வாட் அனாலிசிஸ் எபிசோடோட பர்பஸ். இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு மேனுஃபேக்சரர் இந்தியாவில் வந்து ரிலையபிலிட்டிக்கு பேர் போனவங்க. ரிலையபிலிட்டினால அந்த மேனுஃபேக்சரை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணோம். அப்படிப்பட்ட மேனுஃபேக்சரானா டொயோட்டோ இந்தியோட ஸ்வாட்டை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ. இந்த பர்டிகுலர் ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மேனுஃபேக்சரோட ஸ்ட்ரென்த்ஸ், அதாவது அவங்களோட பலங்கள், அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது வீக்னஸ், பலவீனங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அப்புறம் ட்ரெட்ஸ் இல்லை ஆபத்து, அச்சுறுத்தல், இதை பேஸ் பண்ணி தான். டொயோட்டோ இந்தியா பார்த்தோம்னா 1997 வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கிர்லோஸ்கர்னு சொல்லக்கூடிய குரூப் கூட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்லாம் இந்தியாவில் வந்தாங்க. டொயோட்டோ மோட்டார் கார்பரேஷன் சொல்லக்கூடிய ஜாப்பனீஸ் பிராண்டுக்கு வந்து 89% ஷேர் இருக்கும். இந்த கிர்லோஸ் குரூப்புக்கு வந்து 11% ஷேர் இருக்கும். இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் கர்நாடகாவில் பார்த்தோம்னா பெங்களூரு பக்கத்தில் பிதாதின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அவங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த பிளான்ட் ஒன்று இருக்குது. இன்னொரு பிளான்ட்டும் பெங்களூரோட அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்குது. ஆனுவலி பார்த்தோம்னா ஒரு 3 லட்சம் யூனிட்ஸ் வந்து கேப்பபிளாக இங்கே பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியில் தான் அவங்க இருக்காங்க. இந்த டொயோட்டோ அந்த பேரண்ட் கம்பெனிக்கு கீழே பார்த்தோன்னா ஒரு 4 பிராண்ட்ஸ் வந்து சப்சிடரியாக ஒர்க் ஆகிட்டுருக்கோம். டைஹாஸ் டூ, லெக்ஷஸ், ஹினோ, அதுக்கப்புறம் ரேன்ஸ். இப்போ நம்ம ஸ்ட்ரென்த்ஸ் பார்க்கலாம், பலம்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னென்னா டொயோட்டோ ஆஸ் அ பிராண்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரிலையபிலிட்டி. இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தோன்னா ரிலையபிலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பேருக்கு வந்து கரெக்டான எக்ஸாம்பிள் சொன்னாலே நம்ம வந்து டொயோட்டோ சொல்லுவோம். ஏன்னா வந்து குவாலிஸ் ஆகட்டும், இப்போது நம்ம ஹைவேல பார்க்க முடியும், இனோவா வந்து ஒரு லாங் ரன்ல ஒரு பெரிய ரிலையபிளான ப்ராடக்ட். ஒரு 10 லட்சம் கிலோமீட்டர் ஓடின இனோவா கூட திருநெல்வேலியில் இருக்கிறத பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். கூட நம்ம பார்த்தோம்னா நம்ம ஹைவே டிரைவ்ஸில் போகும்போது ஒரு டொயோட்டோ கார் கூட வந்து பானட் ஓப்பன் பண்ணி ஒரு ப்ராப்ளமோட ஹைவேஸில் நிற்கிறத நம்ம பார்க்க மாட்டோம். அந்த அளவுக்கு அவங்களோட பிராண்டுக்கு ரிலையபிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய இமேஜ் இருக்குது. ரெண்டாவது பலமாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிராண்ட் நேம் இருக்குது. அந்த பிராண்ட் நேம்னு சொல்லக்கூடிய அந்த மேனுஃபேக்சர் இருக்கக்கூடிய ஒரு இமேஜ். குளோபலி நம்ம பார்த்தோம்னா இந்த ரிலையபிலிட்டி நான் முதல்ல சொன்ன அந்த பாயிண்ட் கூட இருக்கிறதுனால அந்த பிராண்ட் நேமுக்குன்னே ஒரு தனியான ஒரு வேல்யூ இருக்குது. மூணாவது பார்த்தோம்னா ஒரு டைவர்ஸான ஒரு போர்ட்ஃபோலியோ. டைவர்ஸ்னு சொல்லக்கூடிய பார்த்தோம்னா ஒரு ஹேஷ்பேக் ஆகட்டும், எம்பிவி ஆகட்டும், செதான் ஆகட்டும், ஒரு எஸ்யூவி ஆகட்டும், பிக்கப் ஆகட்டும், எந்த டைப்பான காராக இருந்தாலும் அவங்களோட பிராண்டில் இருக்கும். அது எல்லாமே அதோட தனித்துவத்தில் இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ டொயோட்டோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம்னா இந்தியாவில் சில அந்த செக்மெண்ட்ஸை பெஞ்ச் மார்க் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குவாலிஸ், ஒரு பீப்புள் மூவர்னு சொல்லக்கூடிய ஒரு எம்பிவி செக்மெண்ட்டை வந்து ஒரு ப்ரீமியம்னஸுக்கு அடியெடுத்து வச்ச செக்மெண்ட் சொல்லலாம். ஏன்னா ஒரு லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன், இவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு ரைடை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக வந்து குவாலிஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்த இனோவா வந்து எம்பிவியோட டெஃபினேஷனே இனோவான்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு கம்ஃபர்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபார்ச்சுனர் வந்து ஒரு பட்ச் லுக்கிங் எஸ்யூவி, ரிலையபிலிட்டி, எந்த இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் உள்ள ஒரு கார், ரிலையபிலிட்டி பர்ஸ்பெக்டிவில் கூட பார்த்தோன்னா அவங்களோட கொரோலா அண்ட் கேமரி, அந்த குளோபல் செதான்ஸ் வந்து கம்ஃபர்ட்டையும் ரிலையபிலிட்டியும் அது ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஈத்தியோஸ் பார்த்தோன்னா இந்தியாவுக்காகவே அவங்க பண்ண ஒரு காராக இருந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்மால் ஃபேமிலிஸ் கூட அந்த கமர்ஷியல் செக்மெண்ட்டில் ஈத்தியோஸ் கொடுத்த அந்த வேல்யூ ஃபார் மணி வந்து ஒரு பெரிய பெஞ்ச் மார்க். அடுத்த பலமாக நம்ம பார்க்கக்கூடியது அவங்களோட ஆஃப்டர் சேல் சர்வீஸ். இப்போ ஒரு ஆஃப்டர் சேல் சர்வீஸில் வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ், அந்த எல்லா விஷயங்களும் ஒரு ஆர்டர்லியாக பண்ணுறதுல பார்த்தோன்னா டொயோட்டோக்கு ஒரு தனியான ஒரு நேம் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க பார்த்தோன்னா ஈக்குவலி பேலன்ஸாக வந்து டாக்ஸி செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டிரைவர்ஸ் ப்ளஸ் அந்த கஸ்டமர்ஸையும் சரி ப்ரைவேட் ஓனர்ஸையும் பேலன்ஸ்டாக கீப் பண்ணுவாங்க. ரெண்டு பேருக்குமே எந்த கன்ஃபியூஷன் இல்லாத லெவல் அந்த சர்வீஸ் அண்ட் அந்த சர்வீசஸ் எல்லாமே இருக்கும். அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இன்னொரு பலமாக நம்ம பார்க்கக்கூடியது 3 டைப் ஆஃப் கன்சியூமர்ஸுக்கு அவங்க வந்து ப்ராடக்ட்ஸை விற்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோன்னா கவர்மெண்ட். இப்போ கவர்மெண்ட்டோட பையிங்கில் பார்த்தோன்னா இனோவா, ஃபார்ச்சுனர் வந்து நிறைய நம்ம பார்க்க முடியும். கேமரி, கொரோலா கூட ஒரு காலத்தில் நிறைய இருந்தது. அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கமர்ஷியல் டாக்ஸி செக்மெண்ட்டில் பார்த்தோன்னா அவங்களுக்குன்னே தனியான ஒரு மார்க்கெட் இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா ப்ரைவேட் பைஸ். ஏன்னா பொதுவாக வந்து டாக்ஸி செக்மெண்ட்டில் வாங்கக்கூடிய ஒரு காரை இல்லை அந்த மேனுஃபேக்சரோட ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரைவேட் பையர்ஸ் விரும்ப மாட்டாங்க. ஆனால் டொயோட்டோக்கு மட்டும்தான் அதில் ஒரு விதிவிலக்கு. ஏன்னா இவங்களோட கார்ஸ் வந்து இந்த 3 பேருமே ஈக்குவலி வாங்குறது மாதிரியே இருக்கும். அடுத்த பலமாக பார்க்க வேண்டியது அவங்களோட கரண்டில் இருக்கக்கூடிய ஒரு லைன் அப். இப்போ கிளான்ஸ் ஆகட்டும், அர்பன் க்ரூசர் ஆகட்டும், இனோவா கிறிஸ்டா ஆகட்டும், ஃபார்ச்சுனர், கேம்ரி, ஹைஏஸ், அதுக்கப்புறம் வந்து வெல்ஃபேர், ஃபார்ச்சுனர்னு சொல்லி
அந்த கூட இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண அவங்களோட ஹைலெக்ஸ் பிக்கப்னு சொல்லி அந்த லைனப் எப்போவுமே வந்து அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் கண்டிப்பாக ப்ரீமியமாகவும் ஒரு பெஞ்ச் மார்க்காகவும் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இன்னொரு பலமாக நம்ம பார்க்க வேண்டியது அவங்களோட அந்த கார்ஸ் எல்லாமே கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டாக இருக்குது. ஏன்னா ஒரு கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்ட் காராகவே இருக்கிறதுனால பேசஞ்சர் கம்ஃபர்ட் ப்ளஸ் ரிலேபிலிட்டின்னு வரும்போதே டொயட்டோட நேம் வந்து எல்லாரும் மனசுலேயே வர்றது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இன்னொரு பலமாக பார்க்க வேண்டியது அவங்க இந்தியன் மார்க்கெட்டில் வந்து 6வது ரேங்கில் இருக்காங்க. முதலே நான் சொன்ன மாதிரி 5-6% மார்க்கெட் ஷேரில் இருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க விற்கக்கூடிய கார்ஸ் பார்த்தோன்னா இன்னோவா அண்ட் ஃபார்ச்சுனர் வந்து 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே உள்ள ப்ராடக்ட்ஸ் இருந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு கன்சிடரபுளான ஒரு 15,000 யூனிட்ஸ் ஒரு மந்தில் விற்கிறது ஒரு நல்ல விஷயம். அடுத்த பலமாக பார்க்க வேண்டியது ரீசேல். ஏன்னா இந்த ரீசேல் இருக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சர் லிஸ்ட்டில் வந்து அந்த 1st 3 பேர் லிஸ்ட்டில் எப்போவுமே டொயோட்டா வரும். ரீசன் பார்த்தோன்னா ரிலையபிலிட்டி. அதில் வந்து பழைய குவாலிட்டி இப்போவும் தேடுறவங்களை நம்ம பார்க்க முடியும். கூட பார்த்தோன்னா பழைய இனோவாக்கு ஸ்டில் நல்ல ஒரு ரீசேல் இருக்குது. ஃபார்ச்சுனர் ஆகட்டும், இப்போ BS4 to BS6 நாம்ஸில் வந்ததில் அவங்க வந்து ஈத்தியோஸ் அந்த டீசல் மாடல் ஈத்தியோஸ் ஓவராலாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதில் அந்த ஈத்தியோஸ் டீசலுக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு ரீசேல் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இன்னொரு பலமாக நம்ம பார்க்க வேண்டியது அவங்களுக்கு பேன் இண்டியா இந்தியா ஃபுல்லாகவே ப்ரெசன்ஸ் இருக்குது. 396 சேல் சென்டர்ஸ் இருக்குது, கூட 278 சர்வீஸ் அவுட்லெட்ஸ் இருக்கிறது. ஒரு காரை வந்து வாங்குறவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குது, நம்மளோட காரை எங்கே எடுத்துகிட்டு போனாலும் நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியும்னு சொல்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்னொரு பலமாக நம்ம பார்க்க வேண்டியது அவங்களோட ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் செட்டப். ஏன்னா பார்த்தோம் ஒரு ஹைலி எஃபிஷியன்டான நாலேஜபிளான ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கும். அவங்க பிளான்ட் ஆகட்டும், சேல்ஸ் யூனிட் ஆகட்டும், சர்வீஸ் யூனிட் ஆகும், எல்லாமே ஒரு கரெக்டான ஆர்டராக இருக்கிறது அந்த ஹியூமன் ரிசோர்ஸோட செட்டப்னால தான். அதில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். இன்னொரு பலமாக நம்ம பார்க்க வேண்டியது அவங்களோட ப்ரீமியம் பிராண்டான லெக்ஷஸுக்கு ஒரு சின்ன ஷேர் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா டொயோட்டோட பிராண்டில் தான் லெக்ஷஸ் இருக்குன்னு சொல்லக்கூடியது இந்தியாவில் அந்த பிராண்டோட இமேஜை வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் ஹையராக வச்சிருக்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ்னஸ். இந்த பர்டிகுலர் விஷயங்கள் எல்லாமே நான் ஸ்ட்ரென்த்ஸில் பலமில் சொன்ன விஷயங்கள். இதை தாண்டி உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இப்போ வந்து செகண்ட் கேட்டகரியான வீக்னஸ் வரலாம். வீக்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களோட பலவீனங்கள். ஆக்சுவலி என்னென்னா ஃபஸ்ட்டாக நம்ம சொல்ல வேண்டியது அவங்க ஒரு குளோபல் பிளேயராக இருந்ததுக்கப்புறம் இந்தியாவில் சில லுக்ரேட்டிவான செக்மெண்ட்ஸில் அவங்கக்கிட்ட இன்னும் ப்ராடக்ட்ஸ் இல்லை. ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக், ஸ்விஃப்ட்டுக்கு போட்டியான அந்த பி செக்மெண்ட் ஹேட்ச்பேக்கில் இன்னும் அவங்கக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இல்லை. கூட பார்த்தோன்னா ஒரு என்ட்ரி லெவல் எம்பிவி இல்லை, மிட் சைஸ் செதான் அவங்கக்கிட்ட இல்லை, மிட் சைஸ் எஸ்யூவி கிடையாது. இதெல்லாமே அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு குறையாக தான் நம்ம பார்க்கணும். இன்னொரு பலவீனமாக நம்ம பார்க்க வேண்டியது அவங்க கண்டிப்பாக கொஞ்சம் கார்ஸை வந்து டிஸ்கன்யூ பண்ணாங்க. அதில் மெயினாக நம்ம ஃபோக்கஸ்டாக சொல்லக்கூடியது வந்து ஈத்தியோஸ் அண்ட் ஈத்தியோஸ் லிவா தான். அது நல்லா செல் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட்ஸை வந்து அந்த BS6 நாம்ஸ் கிக்கின் ஆனப்போ தான் அவங்க வந்து டிஸ்கன்யூ பண்ணாங்க. அது கண்டிப்பாக இருக்கிற கூட வந்து யாரிஸ் அந்த மிட் சைஸ் எதான பார்த்தோன்னா அவங்களுக்கு இனிஷியல் அந்த ஒரு பேட் ப்ரைஸிங்னால அது பெருசாக சக்ஸஸ் ஆகலை, அதையும் நிப்பாட்டிட்டாங்க. கூட அந்த கொரோலா செதான இந்தியாவில் நிப்பாட்டினது ஒரு பெரிய ஒரு இழப்பு தான் அவங்களுக்கு. இன்னொரு பலவீனமாக நம்ம பார்க்க வேண்டியது ஆஸ் அ மேனுஃபேக்சர் அவங்கள லைனப் ரொம்ப பெருசாக இருந்தாலும் அவங்க ரெண்டு ப்ராடக்ட்ஸை ரிலே பண்ணி தான் அவங்களோட சேல்ஸே இருக்குது. ஃபார்ச்சுனர் பார்த்தோன்னா மாதம் ஒரு 2000 யூனிட்ஸ் விற்கும், இன்னோவா பார்த்தோன்னா ஒரு 6000-7000 யூனிட்ஸ் விற்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சேல்ஸ் நம்பர்ஸ் கொடுக்கக்கூடியது மாருதியோட கிராஸ் பேட்ச் ப்ராடக்டான கிளான்ஸ் அண்ட் அர்பன் க்ரூசர் தான். ஒரு குளோபல் பிளேயர் இந்தியாவில் வந்து ஒரு 2 ப்ராடக்ட்ஸை வச்சு தான் அவங்க ரன் பண்ணுறது ஒரு கண்டிப்பாக ஒரு வீக்னஸான பாயிண்ட் தான். இன்னொரு பலவீனமாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தோம்னா அவங்களோட ப்ரைஸிங். ஆக்சுவலி டொயோட்டா ஆஸ் அ பிராண்ட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு பாயிண்டே வந்து அவங்க ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறது தான். ரீசன்ட்லி பார்த்தோம்னா இந்த ஃபார்ச்சுனரில் GRS-னு சொல்லக்கூடிய வேரியண்ட் வந்து டாப் ஆஃப் த லைனில் அது ஆன் ரோடு வரும்போது 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் வர்றது கண்டிப்பாக ஒரு ஹை ப்ரைஸிங்காக இருக்குது. கூட இனோவா கிறிஸ்டா பார்த்தோன்னா ZX80 வேரியண்ட் 33-34 லட்சம் ரூபாய் வரைக்கும் வர்றது கண்டிப்பாக ஒரு ஹை ப்ரைஸ்டு விஷயம். இன்னொரு பலவீனமாக நம்ம பார்க்கக்கூடியது அவங்களோட அந்த என்டையர் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தோன்னா ஒரு ஹேண்ட்லிங் ஃபன் டு டிரைவ் கார்ஸை நம்ம பார்க்கவே முடியாது. ஒரு ஸ்டீரிங் ஃபீட்பேக், ஒரு டிரைவருக்கு என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஃபன் டு டிரைவ் அங்கே கார்ஸில் இல்லாதது ஒரு பெரிய குறை. இன்னொரு பலவீனமாக நம்ம பார்க்கக்கூடியது அவங்களோட கரண்ட் லைனப்பில் பார்த்தோன்னா சிஎன்ஜி கார்ஸ் இல்லாதது ஒரு பலவீனம். ஏன்னா இன்றைக்கி வந்து மெட்ரோஸில் பெரிய சிட்டிஸ்லாம் பார்த்தோன்னா நிறைய டாக்ஸி அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து சிஎன்ஜியில் டிரைவ் பண்ணுறது அந்த அஃபோர்டபிலிட்டி ப்ளஸ் லோ பொல்யூஷனுக்காக, அது இவங்ககிட்ட இல்லாதது ஒரு பலவீனம். இன்னொரு பலவீனமாக நம்ம பார்க்க வேண்டியது அவங்க குளோபலி பெரிய ஒரு மேனுஃபேக்சராக இருந்ததுக்கப்புறம் ஸ்டில் வந்து ஈவிஸ் அவங்க லைனப்பில் இல்லாதது ஒரு வீக்னஸ் தான். இன்னொரு பலவீனமாக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தோன்னா ஆக்சுவலி வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளானில் அடிக்கடி நடக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ், அதனால் அவங்களோட ப்ரொடக்ஷன் கட் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கூட அவங்க ஒரு ஜெண்டர் இன்இக்வாலிட்டியான ஒரு பிராண்டுன்னு இன்டர்நெட்டில் ஒரு நியூஸ் இருக்கிறது ஒரு நெகட்டிவ். இன்னொரு பலவீனம் பார்த்தோம்னா இந்தியன் மார்க்கெட் இப்போ வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபோக்கஸ்ட் மார்க்கெட். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட்டில் அந்த கஸ்டமர்ஸை வந்து கவரக்கூடிய அந்த மாடர்ன் ஃபியூச்சர்ஸ், அந்த அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து டொயோட்டா கார்ஸில் நம்ம பார்க்க முடியாது. ஃபார்ச்சுனரில் பார்த்தோன்னா வெண்டிலேட்டட் சீட் வந்து ரீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. இனோவாவில் வெண்டிலேட்டட் சீட் கூட கிடையாது. அடாஸ் ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும்,
இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோட நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் எதுவுமே அவங்களுக்கு இல்லை. அது ஒரு மிகப்பெரிய வீக்னஸ். இன்னொரு பலவீனமாக நம்ம பார்க்கக்கூடியது அவங்களோட ரீசண்டான ஜாயின்ட் வெஞ்சரான மாருதியோட டைஅப்பில் இருக்கிறதுனால வரக்கூடிய கிராஸ் பேட்ஜெட் கார்ஸ், அதாவது கிளான்ஸ் ஆகட்டும் அர்பன் க்ரூசர் ஆகட்டும், இது வந்து அவங்களோட ஒரு பிராண்ட் வேல்யூவில் ஒரு சின்ன டென்டை கிரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அவங்களோட அந்த ஜாயின்ட் வெஞ்சரோட அவுட்புட் இனி தான் புதுசாக வரப்போகுதுன்னு இருந்தால் கூட அந்த ஒரு ஜாயின்ட் வெஞ்சரோட நேம் வந்து இவங்களுக்கு வந்து நிறைய கெட்டு போனது ஒரு மிகப்பெரிய குறை. இன்னொரு வீக்னஸாக நம்ம பார்க்க வேண்டியது ஆக்சுவலி அவங்களோட பெட்ரோல் இன்ஜின்ஸ் பார்த்தோன்னா ஃபியூல் எஃபிஷியண்டாக இருக்காது. அந்த என்ஜின் ரிலேபிலிட்டி அண்ட் லாங்குவிட்டியை பேஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சிக்காக டியூன் பண்ணப்பட்ட என்ஜின்ஸாகவே இருக்காது. நம்ம அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இனோவா கிறிஸ்டாவோட பெட்ரோல் இன்ஜின் கூட வந்து ஃபார்ச்சூனோட பெட்ரோல் இன்ஜின்ஸ் பார்த்தோம்னா அது சிக்னல் டிஜிட்டில் ரொம்ப லோவான ஃபியூல் எஃபிஷியன்சி தான் கொடுக்கும். இது எல்லாமே நம்ம பார்த்த வீக்னஸ். இந்த வீக்னஸை தாண்டி உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஸ்வாட்டில் வந்து மூணாவது கேட்டகரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள். இப்போ டொயோட்டோ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தோம்னா நம்ம இதுக்கு முந்தின அந்த நெகட்டிவில் சொன்ன ஒரு அந்த ஜாயின்ட் வெஞ்சரில் தான் இவங்களுக்கு இனி இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து கிளான்ஸ் அண்ட் அர்பன் க்ரூசரை வந்து அந்த ஜாயின்ட் வெஞ்சரோட கனெக்டிவிட்டிக்காக தான் இனிஷியலி கிராஸ் பேட்ச் பண்ணி வித்துட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் சைடில் டொயோட்டோட பார்ட் எதுவுமே கிடையாது, பேட்ஜிங் மட்டும்தான் மாறி வந்தது. இப்போ பார்த்தோன்னா சுசுகி அண்ட் அதாவது மாருதி சுசுகி அண்ட் டொயோட்டோட ஜாயின்ட் வெஞ்சரில் D22 சொல்லக்கூடிய ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி வந்து இந்தியன் மார்க்கெட்டில் செப்டம்பர் அக்டோபரில் லான்ச் பண்ண போகுது. அதே ப்ராடக்ட் மாருதியும் லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் இதில் ஹைலைட்டாக என்ன பார்த்தோன்னா அது வந்து டொயோட்டோட பிளான்ட்ல தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. டொயோட்டோட ஸ்ட்ராங் ஹைப்ரிட் டெக்னாலஜி இதில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்க வேண்டியது அந்த ஜாயின்ட் வெஞ்சரோட இன்னொரு பார்ட்டாக மாருதி சுசுக்கி அண்ட் டொயோட்டோ வந்து ஒரு மிட் சைஸ் எஸ்யூவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு ஆல் எலக்ட்ரிக் எஸ்யூவியாக இருக்குது, 2025 லான்ச் பண்ணுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்க வேண்டியது அவங்க குளோபலி டெவலப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 40 PL சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கேட் போர்டு. ஆக்சுவலி அந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தோம்னா வெரைட்டி ஆஃப் மேனுஃபேக்சரர்ஸோட வெரைட்டி ஆஃப் செக்மெண்ட்ஸ் வெரைட்டி ஆஃப் பாடி ஷேப்ஸில் ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து பண்ண முடிஞ்சது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோம்னா அரியன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்டோமோட்டிவ் சாஃப்ட்வேர் வந்து டொயோட்டோ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து ஓனாக இன்ஹவுஸ் அவங்க டெவலப் பண்ணுறது, 2025 அது வந்து செயல்முறைக்கு வரும். அது மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை பண்ண போகுது. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்க வேண்டியது வேர்ல்டு பார்த்தோம்னா ஒரு க்ரீன் மொபிலிட்டியை பார்த்து போயிட்டு இருக்கும்போது டொயோட்டோ மாதிரி ஒரு மேனுஃபேக்சர் பார்த்தோம்னா ஸ்ட்ராங் ஹைப்ரிட் ஆகட்டும் மைல்டு ஹைப்ரிட் ஆகட்டும் கூட பார்த்தோன்னா ப்ளக்இன் ஹைப்ரிட் அதில் வந்து செல்ஃப் சார்ஜிங் ஹைப்ரிட் இதில் எல்லாமே அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம். இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்க வேண்டியது நம்ம முதல்ல சொன்ன அந்த க்ரீன் ரெவல்யூஷனில் தான். அதில் பர்டிகுலர்லி பார்த்தோன்னா அவங்க அந்த ஈவிக்காக சாலிட் ஸ்டேட் பேட்டரிஸ் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் நிறைய குளோபல் பேட்டன்ஸ் அவங்க ஓன் பண்ணுறாங்க. அந்த சாலிட் ஸ்டேட் பேட்டரிஸோட ஒரு அட்வான்டேஜ் பார்த்தோன்னா 90% சார்ஜை வந்து 10 நிமிஷத்தில் பண்ண முடியும். கூட ரியல் ரோட் மைலேஜ் அந்த ஃபியூல் எஃபிஷியன்சி அண்ட் ரேஞ்ச் பார்த்தோன்னா அது ஃபியூல் எஃபிஷியன்சி கிடையாது ரேஞ்ச் பார்த்தோன்னா ஆக்சுவலி வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய கார்ஸோட டெவலப் நம்பர்ஸில் இருக்கும்னு கண்டிப்பாக சொல்கிறாங்க. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோன்னா அவங்களோட TNGA சொல்லக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம் டொயோட்டோ நியூ குளோபல் ஆர்கிடெக்சர்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்கிடெக்சர் பார்த்தோன்னா வெரைட்டி ஆஃப் கார்ஸ் வெரைட்டி ஆஃப் பாடி ஷேப்ஸ் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ரியர் வீல் டிரைவ் ஆல் வீல் டிரைவ்னு சொல்லி எப்படிப்பட்ட கார்ஸை வேணாலும் அவங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு ஆர்கிடெக்சர் அவங்கக்கிட்ட இருக்கிறது ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய நிறைய கார்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம சொல்ல வேண்டியது ரீசெண்ட்லி நம்ம பாட்காஸ்ட்டில் பேசின வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இனோவா, அது வந்து இந்த தீபாவளி டைமில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, 2023 ஸ்டார்டிங்கில் வந்து லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். அந்த இனோவா பார்த்தோன்னா ஒரு அந்த TNGA-ல சி பிளாட்ஃபார்மில் பில்டு பண்ணியிருப்பாங்க. மோனோகாக்கில் வரும்னு கூட ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. ப்ளஸ் பார்த்தோன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவில் வரும், இந்த லேடருக்கு பதிலாக மோனோகாக் இருக்கிறதுனால இன்னும் பெட்டரான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ப்ராடக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தோன்னா இந்த டொயோட்டோட மிராயின் சொல்லக்கூடிய அந்த கார் ப்ராஜெக்ட், அது பார்த்தோன்னா ஒரு ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் வெஹிக்கிளாக இருக்க போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ரோட் கண்டிஷன் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கு வந்து அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. அது இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் ஆட்டோமோட்டிவ் டெக்னாலஜி கூட டைஅப் பண்ணி இந்தியாவில் டெஸ்ட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்க வேண்டியது அவங்க இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 2000 crore வந்து ரீசன்ட்லி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களோட ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ் அந்த க்ரீனர் மொபிலிட்டிக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இனி நம்ம கடைசி செக்ஷனான ட்ரட்ஸ், ட்ரட்ஸ்னு சொல்லக்கூடிய ஆபத்துக்கள் இல்லை அச்சுறுத்தல்கள். முதல்ல நம்ம சொல்ல வேண்டியதை வந்து டொயோட்டோ இந்தியா அடிக்கடி சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான், அவங்களோட ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட்டோட டேக்ஸ் ஸ்ட்ரக்சர்னால கார் சேல்ஸில் வந்து ப்ராஃபிட் கம்மியாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். செகண்டாக நம்ம பார்க்க வேண்டிய அச்சுறுத்தல் பார்த்தோன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மேனுஃபேக்சரர்ஸோட ஒரு ஸ்டிஃபான ஒரு காம்படிஷன்.
டாட்டா ஆகட்டும், மஹேந்திரா ஆகட்டும், கியா ஆகட்டும், ஹியூண்டே ஆகட்டும், இந்த மேனுஃபேக்சரர்ஸோட ஒரு மிகப்பெரிய காம்படிஷன். ப்ளஸ் அவங்களோட அந்த இந்த காஸ்ட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது லோ காஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்காங்க. இன்னொரு அச்சுறுத்தலாக நம்ம பார்க்க வேண்டியது இன்றைக்கி இருக்கக்கூடிய காம்படிஷன். அதை முதலே சொன்ன மாதிரி மற்ற மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ், அவங்களோட ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஓவர் ப்ரைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு இமேஜ், ரிலேபிலிட்டி என்ன பெர்ஸ்பெக்டிவில் இருந்தால் கூட நிறைய பையர்ஸ் வந்து அந்த வேல்யூ ஃபார் மணியை பார்க்கறதுனால அது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இன்னொரு அச்சுறுத்தலாக பார்க்க வேண்டியது ஹோம் க்ரோன் பிராண்ட்ஸான டாட்டா அண்ட் மஹேந்திராவோட லேட்டஸ்ட் க்ரோத், அவங்களோட ப்ராடக்ட்ஸோட சக்ஸஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எக்ஸிவி 7W ஒரு சக்ஸஸ் பார்த்தோன்னா இன்னோவா கிறிஸ்டா ப்ளஸ் ஃபார்ச்சுனோட சேல்ஸ் வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணியிருக்கும். இனி அப்கமிங்கில் வரக்கூடிய மஹேந்திராவோட ஸ்கார்பியோ என்னன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராடக்ட் கூட இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அச்சுறுத்தலாக தான் இருக்கும். இன்னொரு அச்சுறுத்தலாக பார்க்க வேண்டியது ரைசிங் இன்புட் காஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா ரா மெட்டீரியல்ஸ் காஸ்ட் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். இன்னொரு அச்சுறுத்தலாக நம்ம பார்க்க வேண்டியது குளோபல் சப்ளை செயினில் இருக்கக்கூடிய ஒரு கேப் ப்ளஸ் அதனால வரக்கூடிய அந்த சிப் ஷார்ட்டேஜ்னால ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய லாசஸ். நிறைய கார்ஸ் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஸ்டில் வந்து பேக்லாகில் இருக்குது. இனோவா கிறிஸ்டா அண்ட் ஃபார்ச்சுனர் ஸ்டில் வந்து புக்கிங்கில் ஒரு 4 மந்த்ஸ் வரைக்கும் அவங்க டைம் எடுத்து, 2 மந்த்ஸ் வரைக்கும் டைம் எடுத்து டெலிவர் பண்ணுறதுனால நிறைய ஒரு நெகட்டிவிட்டி அவங்களுக்கு மார்க்கெட்டில் க்ரியேட் ஆகுறது ஒரு அச்சுறுத்தல். இந்த பர்டிகுலர் எபிசோடோட இதில் வந்து டொயோட்டோ இந்தியாவோட அந்த ஓரளவுக்கான ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ரெட்ஸை வந்து நான் அனலைஸ் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறேன். இது ஆக்சுவலி ஒரு மேனுஃபேக்சரை வந்து டவுன்கிரேட் பண்ணி இன்னொரு மேனுஃபேக்சரை வந்து அப் பண்ணி காட்டுறதுக்கான ஒரு எபிசோட் கிடையாது. ஒரு 15 வருஷம் இந்தியன் மார்க்கெட்டை வந்து நான் வந்து ஸ்ட்ராங்காக வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கண்டென்ட் ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய நாலேஜும் இன்டர்நெட்டில் நம்ம கிடைச்ச சோர்ஸஸை பேஸ் பண்ணி தான் இந்த டேட்டாஸை நான் கம்பைல் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். நம்ம ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் கமெண்ட்ஸில் பார்க்கலாம். இந்த எபிசோடோட பர்பஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மோட்டோவேகன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட போட்காஸ்ட், நியூ கார் ரிவ்யூஸ், எல்லா எபிசோட்ஸையும் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தன், பை பை ஃப்ரம் மோட்டோவேகன். டிரைவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.